கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம், கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதாக தற்பொழுது தகவல் வெளியாகியிருக்கிறது. இரு அணைகளிலிருந்தும் காலை 80,000 இருந்த நீர் திறப்பு தற்போது 1.10 லட்சம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் தற்பொழுது திறக்கப்படுகிறது. இரு அணைகளிலிருந்தும் காலை 80,000 இருந்த நீர் திறப்பு தற்போது 1.10 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து என்பது வினாடிக்கு 28,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம், காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யக்கூடிய தொடர் மழை காரணமாக காவிரியிலிருந்து இரு அணைகளிலிருந்தும் காலை 80,000 இருந்த நீர் திறப்பு தற்போது 1.10 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கேஆர்எஸ் அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் என்பது தற்பொழுது 72,000 கன அடியாக இருக்கின்றது. கபினி அணையிலிருந்து நீர் வெளியேற்றம் என்பது 38,000 கன அடியாக தற்பொழுது இருக்கின்றது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 28,000 கன அடியிலிருந்து 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளிலிருந்து 1.10 லட்சம் கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. தற்போது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன் இணைகிறார், அவருடன் பேசலாம். செந்தில்நாதன், வர்மன், கர்நாடக அணைகளில் இருந்து நீர் வெளியேற்றத்தின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று இரு அணைகளில் இருந்து சுமார் 50,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில இன்று காலை நீர் வெளியேற்றத்தின் அளவு 80,000 கன அடியாக உயர்ந்து தற்பொழுது இன்று மாலை நிலவரப்படி கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளில் இருந்து நீர் வெளியேற்றம் 110,000 கன அடியாக உயர்ந்திருக்கிறது. அதாவது கேஆர்எஸ் அணை 124.80 அடி உயரம் கொண்ட கேஆர்எஸ் அணை தற்பொழுது 123 அடியை எட்டியிருக்கிறது. அணைக்கு தொடர்ந்து 55,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில கேஆர்எஸ் அணையிலிருந்து 72,000 கன அடி நீரானது தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறது. மறுபுறம் கபினி அணைக்கு, அதாவது கேரள மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கபினி அணைக்கும் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கபினி அணையிலிருந்து தற்பொழுது 38,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இரண்டு அணைகளிலிருந்து தற்பொழுது நீர் வெளியேற்றத்தின் அளவு 110,000 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. இந்த நீர் வெளியேற்றத்தின் அளவு மேலும் இன்று இரவுக்குள் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கர்நாடக மண்டலம் முழுவதுமாக தொடர்ந்து கனமழையானது கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக பதிவு ஆகி வரும் காரணத்தினால அணைகளுக்கு நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்த வண்ணம் இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.